வேதம் ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் ராசி அதிபதி பொருத்தம்னா என்ன திருமண பொருத்தங்களில் ராசி அதிபதி பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ராசி பொருத்தம் வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க ராசி அதிபதி பொருத்தம் ராசி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் பனிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க இப்ப மேசம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தனுசு மற்றும் மீனம் ராசிக்கு அதிபதி குரு மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதி சனி இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க இந்த அதிபதிகள் தங்களுக்குள்ள நட்பாகவோ சமமாகவோ அல்லது பகை உறவோடையோ இருப்பாங்க நிச்சயமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது ராசி அதிபதி பொருத்தமும் பார்க்கணும் அப்போ தான் மணமக்கள் அதாவது கணவன் மற்றும் மனைவி தங்களுக்குள்ள நட்புணர்வோடு இருக்காங்களா இல்லை பகை உணர்வோடு வாழ்றாங்களா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பொருத்தம் இல்லைன்னா நிச்சயமா எலியும் பூனையும் தான் இருப்பாங்க ஆணும் பெண்ணும் இந்த பொருத்தம் இருந்தாதான் அவங்க நண்பர்கள் போல அன்போடு வாழ்வாங்க அதுபோல தான் கணவன் மனைவி குடும்பத்தாரும் தங்களுக்குள்ள ஒற்றுமையாகவும் விட்டு கொடுத்து அன்பையும் நட்புறவோடையும் பழகி வாழ்வாங்க இந்த ராசி அதிபதி பொருத்தம் ராசி பொருத்தம் இல்லை அப்படின்னா நிச்சயமா கருத்து வேறுபாடுகளோட தான் இருப்பாங்க மன அமைதி இல்லாமலும் இருப்பாங்க அதனால திருமண பொருத்தங்களில் ராசி பொருத்தத்தையும் ராசி அதிபதி பொருத்தத்தையும் முக்கியமா பார்க்க வேண்டிய பொருத்தமா வச்சிருக்காங்க இப்போ பெண்ணோட ராசி அதிபதி ஆணோட ராசி அதிபதியும் ஒரே கிரகமாக இல்லை நட்பு கிரகமாகவோ அமைஞ்சிருந்தது அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்பவுமே நட்புணர்வோடு பழகி வாழ்வாங்க இதுவே ராசி அதிபதி பொருத்தத்தை மைத்ரி பொருத்தம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மைத்ரி அப்படின்னா நட்பு என்று பொருள்படும் கிரக மைத்ரி அப்படின்னா கிரக நட்பு அப்படின்னு பொருள் ஆண் அதாவது ஆணுக்கு வரன் அப்படின்ற பேரையும் பெண்ணுக்கு வது அப்படிங்கிற பேரையும் சொல்லியிருப்பாங்க வடமொழியில் இதில் வது வரன் அப்படின்றது வதுக்கும் வரனோட ராசி அதிபதிகளும் நட்பு கிரகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராசி அதிபதி பொருத்தத்தோட ஒரு முக்கியத்துவம் ஆண் மற்றும் பெண்ணோட ராசி அதிபதி ஒரே கிரகமாக இருந்தது அப்படின்னா உத்தமமான பொருத்தத்தை உண்டாக்கும் இதுவே ஆண் மற்றும் பெண் ராசி அதிபதிகள் பரஸ்பர நட்பா இருந்தாலும் உத்தமமான பொருத்தம்தான் இதுவே ஆண் மற்றும் பெண் ராசி அதிபதிகள் ஒவ்வொரு ஒருத்தருக்கு சமமாகவோ இல்ல மற்றவங்களுக்கு நட்பாகவோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பொருத்தம் இருக்கு இதுவே ஆண் பெண்ணோட ரா பாரசீ அதிபதிகள் ஒருவருக்கு பகையாகவோ இல்லை மற்றவருக்கு நட்பாகவோ இருந்தது அப்படின்னா மத்தியமான பொருத்தம் ஆண் மற்றும் பெண்ணோட ராசி அதிபதிகள் ஒருத்தருக்கு சமமாகவோ மற்றவங்களுக்கு பகையாகவோ இருந்ததுன்னா பொருத்தம் கிடையாது ரெண்டு பேத்தோட ராசி அதிபதிகளுமே பரஸ்பர பகையா இருந்தாங்க அப்படினா பொருத்தம் இல்லை இப்போ சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு நட்பு கிரகங்கள் அதே சூரியனுக்கு சுக்ரனு சனியும் பகை கிரகங்கள் புதன் வந்து சமமாக வருவார் சந்திரனுக்கு சூரியன் புதன் நட்பு கிரகங்களாகவும் செவ்வாய் குரு சுக்ரன் சனி சமமாகவும் வரும் சந்திரனுக்கு பகை கிரகங்கள் கிடையாது செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகவும் புதன் பகை கிரகமாகவும் சுக்ரன் சனி சமமாகவும் வருவாங்க புதனுக்கு சூரியன் சுக்ரன் நட்பு கிரகமாகவும் சந்திரன் பகை கிரகமாகவும் செவ்வாய் குரு சனி சமமாகவும் வருவாங்க குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு கிரகமாகவும் புதன் சுக்ரன் பகை கிரகமாகவும் சனி சமமாகவும் வருவாங்க சுக்ரனுக்கு புதன் சனி நட்பு கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகையாகவும் செவ்வாய் குரு சமமாகவும் வருவாங்க சனி பகவானுக்கு புதன் சுக்ரன் நட்பு கிரகமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகையாகவும் குரு சமமாகவும் வருவாங்க இப்படி ஒவ்வொரு ராசி அதிபதிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் மற்ற ராசி அதிபதிகள் பகையாகவோ நட்பாகவோ சமமாகவோ வருவாங்க இதை பொறுத்து நம்ம ஆண் மற்றும் பெண்ணோட ராசி அதிபதிகள் எந்த மாதிரியான உறவோடு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி அதிபதி பொருத்தத்தை திருமண பொருத்தங்களில் முக்கிய பொருத்தமாக பார்த்து பயனடையணும் மேலும் தகவலுக்கு வேதம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்